ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க ரொம்பவே ஹெல்த்தியான கொள்ளுப்பருப்பு ரசமும் கொள்ளுப்பருப்பு கூட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளுப்பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை 2-3 தடவை கையால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன், அதாவது கேஸ்டர் ஆயில் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு இதை 7-8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்து வரணும். பாருங்கள், 8 விசில் வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம வேக வச்ச கொள்ளுப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. கையில் எடுத்து மசிக்கும் போது பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வருது. இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியில் ரசமும் அந்த பருப்பில் கூட்டும் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி தனியாக பருப்பு தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணும்போது 1-2 பருப்பு அதில் போனால் தப்பு இல்லை, டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. இப்போது இந்த பருப்பில் கூட்டு செய்ய போகிறோம். பருப்பு ரொம்ப சூடாக இருக்குது, இது ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் சாஃப்டாக வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பெரிய சைஸில் 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா ஆறணும், நம்ம வேக வச்ச கொள்ளும் நல்லா ஆறணும். 2 ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்தை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரசம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே கொள்ளு வேக வச்ச தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரசம் மிக்ஸு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 லெமன் சைஸ் புளி எடுத்து அதை 1 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாவை 2-2 வெட்டி சேர்த்துக்கிறேன். 1 10 பல் பூண்டு எடுத்து அதை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து கறிவேப்பிலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா 1 தடவை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் 1 கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு சீரகம் கருகாத அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரசம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், நல்லா நுரக்கட்டி 1 கொதி வந்தால் போதும். பாருங்கள், ரசம் இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி பொங்கி வரும். பொங்கி கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதில் நல்லா பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா மணக்க மணக்க ஹெல்த்தியான
கொள்ளு பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். இப்போது கூட்டு செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே முழுமையாக ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொள்ளு பருப்பும் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போது இந்த பருப்பு எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொள்ளு பருப்பை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுருவோம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகாய், 1 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொள்ளு பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வதக்கி தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிச்சா போதும். 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1-2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு கூட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு. இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு திக்காகும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு 1 பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லா மணக்க மணக்க கொள்ளு பருப்பு ரசமும் கொள்ளு பருப்பு கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2-3 தடவையாவது இந்த கொள்ளு பருப்பை இந்த மாதிரி ரசமாகவோ கூட்டாவோ மசியலாவோ இல்லை துவையலாவோ செஞ்சு சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே பருப்பும் ரசமும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.